வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய மகாமேருவை பார்க்கலாம் மகாமேருவை பற்றினா ஒரு சில ச சந்தேகங்களும் மக்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா அது எப்படி வைக்கணும் என்ன மாதிரி வைக்கணும் அது நாலு டைரக்ஷன்ல இருக்குது அந்த நாலில் எது முன்னாடி இருக்கணும் எது சைடில் இருக்கணும் இது எல்லாமே நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை விட ரொம்பவே அழகான கம்பீரமான லலிதா திரிபுர சிந்தரியோட விக்கிரகம் வந்திருக்கு அழகாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு விக்கிரகம் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம் வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் மகாமேரு நம்மளுடைய விளக்கு கடையில் ஒன்றை இன்ச்சிலேருந்தே இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக கெட்டியாக இருக்கக்கூடிய மகாமேரு ஒன்றரை இன்ச்சிலருந்தே இருக்குது இது மகாமேருவில் இன்னொரு மாடல்னு சொல்லுவாங்க கீழே பீடம் மாதிரி வந்து அதுக்கு மேலே மகாமேரு வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு சைஸுமே பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு தான் அது மாதிரி இது வந்து அடுத்த சைஸு ரொம்ப கெட்டியாக நல்லா ஒரு நிமிஷம் இது ஒரு இது ரெண்டு இன்ச்சா ஆமாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மகாமேரு மகாமேரு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து அம்பால் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மகாமேரு வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே விருப்பமாக இருக்கும் இந்த வழிபாடு பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த மகாமீரு மேலே எப்போதுமே குங்குமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது அம்பாளுடைய ஸ்வரூபம் நீங்கள் அதில் குங்குமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அது மாதிரி அதுக்கான ஸ்லோகங்கள் மா பாடல்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அந்த வழிபாடு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பூஜை முறையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் பொதுவாகவே அம்பால் முன்னாடி மகாமேரு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணு இன்ச்சு அளவில் இருக்கக்கூடிய மகாமேரு அதாவது மூணு இன்ச்சுன்றது இது ஸ்கொயராக வரும் மகாமேருன்றதே வந்து ஸ்கொயராக வரும் இந்த பக்கம் மூணு நா நாலு பக்கமுமே மூணு மூணு இன்ச்சு சைஸில் இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே கட்டியாக இருக்கும் அதாவது கீழே ஹாலோவாக இருக்காது கட்டியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஹாலோ வேண்டாம் அப்படின்வாங்க ஒரு சில பேர் ஹாலோவாக கேட்பாங்க உள்ள அவங்களுக்கான வழிபாடு தெய்வத்தை வச்சே கும்பிடுறாங்களாம் சோ அப்படி கேக்குறவங்க ஹாலோவாவும் கேட்டு வாங்குறாங்க மகாமேரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆறு இன்ச்சு அளவுல உள்ள மகாமேரு மகாமேரு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கு இதுக்கு வந்து நான்கு பக்கம் இருக்கு இந்த முத முன்னாடி நம்மளை பார்த்த மாதிரி இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா பக்கமும் அப்படி கூர்மையா வந்து முடியும் எல்லா பக்கமுமே இந்த மேலே மூணு பாகம் இருக்கு இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு இதுமே வந்து படிப்படியாக வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கிறது சைடில் வரும் அதை மாதிரி சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கிறது இதுதான் பின்பக்கம் சொல்லு இதுதான் வந்து சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம இப்ப அம்பால் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் பொசிஷன் முன்னாடி கரெக்டாக இந்த பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்து வைங்க ஏன்னா அது ரொம்பவே முக்கியம் மகாமேர் வைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொசிஷன்ல முன்னாடி இருக்கணும் இது வரணும் இது வந்து பின்னாடி வரும் லலிதா பரமேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லலிதாம்பிகை விக்கிரகம் தான் இப்ப பார்க்குறோம் ரொம்ப அழகா கம்பீரமா சிம்மாசனத்துல அம்பாள் உக்காந்து பக்கத்திலேயே ரெண்டு சிங்கம் அதுவும் ரொம்ப கம்பீரமா ஒரு கால தூக்கி நிக்கிற மாதிரி இந்த சிம்மாசனம் மேல வச்சிருக்கிற கூட எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும் லலிதா சகசர நாமம் படிக்கிறவங்களுக்கு இந்த விக்கிரகம் வந்து அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப விருப்பமா கேக்குறாங்க சோ அவங்களுக்காகவே வர வச்சிருக்கிறோம் உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அடி இந்த அம்பாளுடைய அந்த சிம்மாசனம் கொடை எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு அடி உயரம் இருக்கு சிம்மாசனத்துல அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு அம்பாளுடைய உயரமே வருது ரொம்ப அழகா இருக்கு கம்பீரமா இருக்கு அம்பாளுக்கு நம்ம இந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகா இருப்பாங்க இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது அம்பாள் அழகா உலக்கையும் கை கலப்பையும் மட்டுமே கையில வச்சு அபேகஸ்தம் வரதகஸ்தத்தோட இருக்கக்கூடிய அம்பாள் அம்பாள் மட்டுமே ஆறு இன்ச்சு உயரத்துல ரொம்ப கம்பீரமா அழகா தத்ரூபமா செய்யப்பட்ட விக்கிரகம் அதே அம்பாள் திருவாச்சியோட ஆறு இன்ச்சு அம்பாளுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு இன்ச்சு உயரம் அவங்களுமே உலக்கையும் கலப்பையும் வச்சு இருக்காங்க அம்பாள் பூமி தாய் அப்படிங்கிறதுனால உழவர்களுக்கான உலக்கையும் கலப்பையும் அவ கையில் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மகாவாராகி தான் பார்க்குறோம் எட்டு கரங்களோட அம்பாள் காட்சி தரக்கூடிய கோலம் ரொம்ப அழகா மகாவாராகி அப்படிங்கும்போது எல்லாமே அவங்களுக்குள்ள அடக்கம் இதனால் நிறையா பேர் எட்டு கை இருக்கக்கூடிய அம்பாவை விரும்பி வாங்குறாங்க நாம் இன்றைக்கி பார்த்த இந்த மகாமேரு வாராகி அம்மன் லலிதா திரிபுர சுந்தரி விக்கிரகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் பஞ்சலோக ஐடல்னே தனியாகவே ஒரு கேட்டகரியே இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் எங் உங்களுக்கு எங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் ஒரு கால் பண்ணீங்க அட்டன் பண்ணலை அப்படின்னா இமீடியேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க கண்டினியூவாக கால் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சில கால் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்